இன்னைக்கு நானும் பெரியமாவும் சேர்ந்து காடை வறுவல் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் பெரியமா? சீரகம், வெள்ளாங்கா, மிளகு, மிளகு சீரகம், இஞ்சி பூடு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகாய்த்தை இப்படி அரைச்சு அதை கூட்டு செய்ய போறோம். கூட்டு மாதிரி செய்ய போறோம். காடை மசாலா பண்றதுக்கு நாலு காடையை வாங்கி இப்படி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கழுவிட்டு இருக்கோம். பிரியமா ஆமா கழுவுதான். இது வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அதனால கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு கழுவுனீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. பொதுவாகவே நம்ம அசைவம் என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா வந்து நல்லா இருக்கும், கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதில் ஏதாவது கிருமி இருமி ஏதாவது இருந்தால் கூட சரியாக போயிடும். கழுவி அந்த கட்டியில் எடுத்து வச்சுருங்க. காடை மசாலாவுக்கு கழுவி வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து காடை மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து காடையை கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து 50 கொத்தமல்லி, ஒரு 20 காஞ்சி மிளகாய் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் தட்டி வச்சுருக்குறோம். உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். காடையை போட்டு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி காய வைக்க போகிறோம். கருவாலி கூட்டு வைக்கிறது. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். காட்டுக்கு போயிட்டு வந்து மாவு கரைச்சி திருவையில் திரித்து கரைச்சி வச்சுட்டு தான் படுக்கணும். அப்போ கஷ்டம்ல தண்ணி போய் ஊர் கணக்கில் வாடி போட்டு இறக்கணும். பித்தாழை பானை உடனே சமைக்கணும். பஞ்சத்தில் வேக்காடெல்லாம் போய் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் நறுக்கி வச்சுருக்கூடிய வெங்காயத்தை இதில் போடுறேன். அதோட தட்டி வச்சிருக்கூடிய இஞ்சி பூண்டு ரெண்டும் போடுறோம். இது கொஞ்சம் அடியில் பிடிக்கும்ல பிரியமா, இஞ்சி பூண்டு போட்டதுனால கொஞ்சம் நல்லா வதக்கணும். ரெண்டு உப்பு போடுறோம். உப்பு போட்டு வெங்காயம் வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப நேரம் ஆகாது பிரியமா? நேரம் ஆகாது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட நாங்கள் வந்து அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா போட போகிறோம். மிளகாவும் மல்லியும் என்ன பிரியமா? தக்காளி போட போகிறேன். போடுங்க. வெங்காயம் வதக்க போட்டு வெங்காயம் மிளகாய் மல்லி எல்லாம் வதக்கியாச்சு. அது கூட இப்போ நம்ம தக்காளி போடுவோம் பிரியமா? ஆமாம். இப்போ தக்காளி வந்து இது கொஞ்சம் நல்லா நைஸாக வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி நல்லா கொதித்து மசாலாவோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் காடையை போட்டுக்கலாம். இது பார்க்கவே நல்லா இருக்கு அப்படியுமா. கலராக இப்படி தான் இருக்கணும். கருவாலி கூட்டுக்கு அளவாக இருக்கும். இப்போவே கமகமானு மணக்க வச்சு சாப்பிட முன்னே இப்படி வச்சா தான் நல்லா இருக்கணும். இப்படி வச்சா தான் நல்லா இருக்கும். நல்ல எண்ணெய் அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா இருக்கும். வாசனையாக இருக்கு. இதுதான் வாசமாக இருக்கு. இப்போ மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கழுவி வச்சுக்கிட்டு காடை இதில் போட போகிறேன் பிரியமா? ஆமாம். இப்போ தான் மசாலா சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கு. வாசனையாக இருக்கு. இது உப்பு மஞ்சள் போட்டு நாங்கள் காடை கழுவி வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா போட முடியுமா? இந்த காடை வெந்து வரும்போது தண்ணி சரியாக விரும்பல பிரியுமா? சரியாக போகும். காடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். கோழிக்கறியை விட சீக்கிரமாக வெந்துடும். இது என்ன பிரியுமா? ஆமாம். காடை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கதை போட போகிறேன். போட போகிறோம். மிளகு ஜீரகம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க.
சேப்பாங்க கொஞ்சம் குறைய எடுத்து சேப்பாங்க உப்பு குறைய போட்டுக்குவாங்க அத அவங்கவங்க தேவை உள்ளத போட்டுக்கிடுவாங்க கர்வால் கூட்டு ரெடி ஆயிடுது குழம்பு இறக்க போறோம் இறக்கலாமா பிரியமா ஆ இறக்கிரலாம் காடை மசாலா ரெடி ஆயிடுது ஆ எல்லாம் ரெடி ஆயிடுது சூப்பரா இருக்கு இதாங்க பிரியமா இறக்கிரலாம் கர்வாலி குட்டு நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பிரியமா நான் நல்லா இருக்குது வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வெந்திருச்சுல நல்லா வெந்திருச்சு